நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதைத்தான் செய்வோம் என்று சொல்லுகிறோமே, அந்த கொள்கை நிலைப்பாடுதான் இந்தியா கூட்டணியில் அரசியல். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர். இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் இடதுசாரி கட்சிகளின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர். சோதர்களே, நம்முடைய கட்சி நம்முடைய கூட்டணி ஒரு கொள்கை அறிக்கையை பிரகடனப்படுத்துகிறது. வெறும் நலத்திட்டங்களை அறிவிக்கிற அறிவிப்புகள் அல்ல. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பொருளாதார கொள்கையில் மாற்றம் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறது. அனைத்து தரப்பாரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். GST என்கிற பெயரில், ஒரே நாடு ஒரே வரி என்னும் பெயரில் இங்கே நம் மீது வரி திணிப்பை செய்திருக்கிறார்கள். மாநில அரசுகளின் வேலை இந்த வரியை வசூலித்து ஒன்றிய அரசுக்கு தர வேண்டும். நம்முடைய முதல் தீர்மானமே GST வரி விதிப்பு முறையை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான். தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கட்சி இதை நாங்கள் மறுபரிசீலனைக்கு உட்படுத்துவோம், மீளாய்வுக்கு உட்படுத்துவோம், மாநில அரசுகளின் கருத்தை கேட்டறிந்த பின்னர் GST வரி விதிப்பு 2.0 என்கிற அடிப்படையில் நாங்கள் புதிய நடைமுறையை கொண்டு வருவோம். ஆக விடுதலை சிறுத்தைகளின் கருத்தும் காங்கிரஸ் கட்சியின் கருத்தும் திமுகவின் கருத்தும் இடதுசாரிகளின் கருத்தும் ஒரே கருத்து, ஒரே நேர்கோட்டில் இருக்கிற கருத்து. பாரதிய ஜனதா அரசை தூக்கி எறிந்தால் மட்டும்தான் இது போன்ற வரி மூலம் மக்களை சுரண்டுகிற நிலை மாற்றப்படும். இந்த வரி விதிப்பால் சிறு குறு தொழில்கள் கடுமையாக நலிவடைந்திருக்கின்றன. சிறு வணிகர்கள் நலிவடைந்திருக்கிறார்கள். பல பேர் அந்த தொழிலை விட்டு வணிகத்தை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடி பிரதமரானதால், நரேந்திர மோடி அரசால் என்ன நடந்திருக்கிறது? அதானி அம்பானி, இந்த பெயர்கள் இப்போது இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் எல்லோருக்கும் தெரிந்த பெயர்கள். நரேந்திர மோடியின் பெயரை விட அதிக மக்களால் உச்சரிக்கப்படுகிற பெயர் ஒப்பந்த வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரர், அவ்வளவுதான், கான்ட்ராக்டர். 10 ஆண்டுகளில் அவருடைய வளர்ச்சி யாராலும் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு. உலக பணக்காரர்கள் யார் யார் என்று நரேந்திர மோடியின் மாநிலத்தை சார்ந்தவர், நரேந்திர மோடியின் சமூகத்தை சார்ந்தவர், குஜராத்தி, அது மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடி என்ன சமூகத்தை சார்ந்தவரோ அந்த சமூகத்தை சார்ந்தவர். சாதியை அடையாளப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. அவர்கள் எப்படி பிணைப்பு இணைப்பு என்பது, அவர்களுக்கு இடையிலான இணைப்பும் பிணைப்பு எப்படி இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் காரணம். அதானியை இன்றைக்கு தன்னுடைய பினாமியாக வைத்து நரேந்திர மோடி லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியாக மாறியிருக்கிறார். அது அதானியின் சொத்து அல்ல, நரேந்திர மோடியின் சொத்து. அதானி 4வது பணக்காரர் உலகத்தில் என்று சொல்லுவதை விட உலக பணக்காரர்களின் வரிசையில் 4வது இடத்திலே இருப்பவர் அதானி என்கிற நரேந்திர மோடி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆக பொருளாதாரம் தொடர்பாக பாஜக அரசு கொண்டிருக்கிற கருத்து, கொள்கை, அவர்களின் நிலைப்பாடு கார்பரேட் நிறுவனங்கள் வளர்வதற்கு தான் பயன்படுகிறதே தவிர உன்னை போல் என்னை போல் பழனிமலை அடிவாரத்தில் 100 ரூபாய் இன்றைக்கு பெரிய பெரிய ரிலையன்ஸ் அம்பானி போன்ற கார்பரேட் முதலாளிகள் முதலீடு செய்கிறார்கள், அந்நிய நாடுகள் முதலீடு செய்கின்றன.
இதுதான் பாஜக அரசின் தவறான பொருளாதார கொள்கை. உன்னையும் என்னையும் மேம்படுத்துவதற்கல்ல, வல்லரசாக்க போகிறோம் என்கிற பெயரால் கார்பரேட் நிறுவனங்களை வளர்த்து விடுகிற வேலைதான். எல்லா அரசு நிறுவனங்களையும் தனியாருக்கு ஒப்படைக்கிறோம். மின் உற்பத்தி நிலையமா தனியாருக்கு, எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை பார்க்கிற ஒரு அரசாகத்தான் மோடி அரசு இருக்கிறது. இந்திரா காந்தி அம்மையார் இருந்த காலத்தில் தனியார் நிறுவனங்களை எல்லாம் அரசு மயப்படுத்தினார். ஜவஹர்லால் நேரு அவர்களின் காலத்திலும் அவருடைய மகள் இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலும் ஏராளமான பொதுத்துறைகள் உருவாகின. அரசாங்கத்தினுடைய நிதி முதலீடு செய்யப்பட்டு பொதுத்துறைகள் உருவாகின. பொதுத்துறைகளில் இடஒதுக்கீடு உண்டு, பொதுத்துறைகளில் வேலைவாய்ப்பு உண்டு. என்எல்சி நிறுவனம் என்பது பொதுத்துறை. நெய்வேலியில் இருக்கிறதே நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி நிறுவனம், அது ஒரு பொதுத்துறை. அது ஜவஹர்லால் நேரு அவர்களால் காமராஜர் காலத்திலே நிறுவப்பட்டது. இதை போன்ற ஏதேனும் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை நரேந்திர மோடி இந்த 10 ஆண்டு காலத்தில் நிறுவியிருக்கிறாரா என்றால் இல்லை. ஜவஹர்லால் நேரு அவர்களின் காலத்திலும், இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலும், அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆண்ட காலத்திலும் கொண்டு வரப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை பார்க்கிற அரசாகத்தான், கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை பார்க்கிற அரசாகத்தான் பாஜக அரசு மோடி அரசு இருக்கிறது. இதுதான் இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் சாதித்திருக்கிற சாதனைகள். ஒரு புறம் கார்பரேட் மயமாதல், இன்னொரு புறம் சனாதன மயமாதல். சனாதன மயமாதல்னா என்ன? தமிழ்லாம் இருக்கக்கூடாது, 50 வருஷத்துக்கு பின்னால தமிழ் இருக்கக்கூடாது. எல்லா இந்தியா முழுக்க இருக்கிற பூரா இந்தி பேசணும். பிறமொழி மாநில மொழிகள் இருக்கக்கூடாது, பிராந்திய மொழிகள் இருக்கக்கூடாது. பிராந்திய மொழி இருந்தால் மொழி உணர்வு வரும், மொழி உணர்வு இருந்தால் மாநில உணர்வு வரும், மாநில உணர்வு வந்தால் ஒன்று ஒன்றுபட்ட இந்தியா என்கிற நிலை இருக்காது. பிற்காலத்திலே மாநிலங்கள் எல்லாம் தனித்தனி நாடுகளாக உருவாகிற நிலை உருவாகிவிடும் என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள். அதனால் ஒரே தேசம் ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு ஒரே மொழி, இதுதான் பாஜக அரசு மோடி அரசின் நிலைப்பாடு. இதுதான் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு பிறகு, அல்லது ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு, அல்லது 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா முழுவதும் தமிழர் என்கிற இந்தி பேசுகிறவன் இருக்க வேண்டும், தெலுங்கர் என்கிற இந்தி வாழா இருக்க வேண்டும், மலையாளி என்கிற இந்தி வாழா இருக்க வேண்டும், ஆடு மாடு மேய்ப்பவனில் இருந்து கடைகண்ணிகளில் வேலை செய்யக்கூடியவன், வீட்டு வேலை செய்யக்கூடியவன் வரையில் அனைவரும் இந்தி தெரிந்திருக்க வேண்டும், பேச வேண்டும். அப்பதான் அவனுடைய ஆட்சி தொடர்ந்து தக்க வைக்க முடியும். சனாதனமயமாதலில் இது ஒரு முக்கியமான வேலை திட்டம். இதுதான் மோடி அரசின் சாதனை. சனாதனமயமாதலில் அவர்கள் இன்னொன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கினால் தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு கிடையாது, அரசு துறைகளில் தான் இடஒதுக்கீடு, பொதுத்துறைகளில் தான் இடஒதுக்கீடு. ஆகவே இடஒதுக்கீட்டை மெல்ல மெல்ல இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். இடஒதுக்கீடு இருக்கிறதுனால தானே திருமாவளவன் படிச்சான், திருமாவளவன் படிக்கிறதுனால தானே மோடியின் முகத்திரையை கிழிக்கிறான். இவனுங்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடு இல்லாம இருந்தா எவன் வீட்டிலயாவது அவன் அப்பா மாடு மேய்ச்சி வீட்டுல இவன் மாடு மேய்ச்சிருப்பான். ராமசாமி என்கிற தொல்காப்பியன் எங்கே மாடு மேய்த்தாரோ அந்த இடத்துல திருமாவளவனும் கோவணம் கட்டி கொண்டு மாடு மேய்த்திருப்பான். இன்னைக்கு திருமாவளவன் இந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாம் விமர்சித்து பேசுகிறான் என்றால் அதற்கு காரணம் அவன் படித்த படிப்பு தான், அதற்கு காரணம் இடஒதுக்கீடு தான், அதற்கு காரணம் அரசமைப்பு சட்டம் தான், அதற்கு காரணம் அம்பேத்கர் தான். எனவே அம்பேத்கர் கொள்கை இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. இதுதான் சனாதன சக்திகளின் கணக்கு. கார்பரேட் மயமாதல் ஒரு புறம் என்றால் சனாதனமயமாதல், சனாதனமயமாதல் ரொம்ப முக்கியமான விஷயம் இடஒதுக்கீட்டை இல்லாமல் ஆக்குவது. யார் யாருக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு வரும்? எஸ்சி மக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடா? எஸ்டி மக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடா? ஓபிசி மக்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு. ஓபிசிக்குள்ளே மைனாரிட்டி சிறுபான்மை மக்களும் வந்து விடுகிறார்கள். முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இவர்கள் எல்லாம் பிசி சமூகத்தில் வர்றாங்க.
ஓபிசி என்றால் அதர் பேக்வர்ட் கிளாஸ். தமிழ்நாட்டில் அதை வந்து எம்பிசி பிசி என்று முன்னாள் முதல்வர் அண்ணன் ஐயா நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிரித்தார். ஒரு 110 சாதிகளை எம்பிசின்னு பிரித்தார். பிசின்னு மொத்தமாக இருந்தால் அதில் எல்லாரும் சமமாக இல்லை, மோஸ்ட் பேக்வர்ட் அப்படி ஒரு 100-110 சாதிகள் இருக்கின்றன என்று அந்த சாதிகளை எல்லாம் பிரித்து எம்பிசி என்று அவர்களுக்கு தனியே ஒரு 20% இடஒதுக்கீடு. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்றை அன்றைய முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி சமூக நீதியை நிலைநாட்டினார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி, இந்த பிசிக்குள்ளேயே முஸ்லிம்களுக்கு உள்ளுதுக்கீடு, எஸ்சிக்குள்ளேயே அருந்ததியருக்கு உள்ளுதுக்கீடு, பிசிக்குள்ளேயே கிறிஸ்தவருக்கு உள்ளுதுக்கீடு. இப்படி தமிழ்நாட்டிலே இன்றைக்கு 69% இடஒதுக்கீடு நடைமுறையிலே இருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு இருப்பதால் தான் இன்றைக்கு பல பிள்ளைகள் மருத்துவம் படிக்க முடிகிறது, ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் தமிழ்நாட்டிலே டாக்டராக முடிகிறது. இந்த இடஒதுக்கீடு இருப்பதனால் தான் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் பொறியாளர்களாக வெளியே வருகிறார்கள், வழக்கறிஞர்களாக தங்களை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள், வெளிச்சம் தெரிகிறது இன்றைக்கு அவர்களுக்கு. இந்த வெளிச்சம் எதிலிருந்து வருகிறது? இடஒதுக்கீட்டில் இருந்து வருகிறது. இடஒதுக்கீட்டை எப்படி உறுதிப்படுத்தி இருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்றால், பொருளாதார அளவுகோல் அல்ல, ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று அப்போதே பேசப்பட்டது. பணக்காரனுக்கு வேண்டாம், ஏழைக்கு. இந்திய சமூகம் வெறும் பொருளாதார முரண்களால் மட்டும் ஆனதல்ல, சமூக முரண்களால் ஆனவை. சாதியின் பெயரால் இங்கே காலம் காலமாக உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன, மறுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சாதியில் பிறந்தான் என்பதற்காகவே இவருக்கு கல்வி மறுக்கப்பட்டது, வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டது, அதிகாரம் மறுக்கப்பட்டது, நிலம் பறிக்கப்பட்டது, ஆயுதம் இல்லாதவர்களாக நிராயுதபாணிகளாக ஆக்கப்பட்டார்கள், நிலம் இல்லாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள், கல்வி இல்லாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள், ஒட்டுமொத்தத்தில் தலைமுறை தலைமுறையாக பொருளாதாரம் இல்லாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள். நிலம் இல்லாதவனிடத்திலே பொருளாதாரம் இருக்காது, கல்வி இல்லாதவனிடத்திலே பொருளாதாரம் வராது, அதிகாரம் இல்லாதவனிடத்திலே பொருளாதாரம் வராது. உன்னை நிரந்தரமாக பொருளாதாரம் இல்லாத கூலியாகவே வைத்திருக்க வேண்டும், அதற்கு கல்வியை தரக்கூடாது, அதிகாரத்தை தரக்கூடாது. இது தலைமுறை தலைமுறையாக நீடித்தது, இது சாதியின் பெயரால் நிகழ்ந்தது. ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்திலேயே சாதியின் பெயரால் உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி என்கிற பெயரால் இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தினார். அப்போது பிசிக்கு இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்படவில்லை, ஓபிசிக்கு. ஆனால் அவர்களின் நலன்கள் விசாரிக்கப்பட வேண்டும், பரிசீலிக்கப்பட வேண்டும், ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று அப்போதே ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தபோது அவர் சொன்ன பல காரணங்களும், 3 முக்கிய காரணம். 1, நான் இந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்தேன், அறிமுகப்படுத்த சொன்னேன், அறிமுகப்படுத்தவில்லை. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மீது அவர் சொன்ன குற்றச்சாட்டு, காங்கிரஸ் அரசு மீது அவர் சொன்ன குற்றச்சாட்டு, கோட் ஆஃப் இந்து பில், ஆண்களும் பெண்களும் இந்து மதத்தில் சமம், ஆண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்றால் பெண்ணாக பிறந்திருக்கிற இந்துக்களுக்கு, அது பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும் சக்கிலியர் பெண்ணாக இருந்தாலும் மேலிருந்து கீழ் வரையில் பெண்கள் சமம், ஆண்களுக்கு நிகரானவர்கள். ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் பிறந்தால் ஆணுக்கு சொத்திலே பங்கு உண்டு, உரிமை உண்டு என்றால் பெண்களுக்கும் சொத்திலே உரிமை உண்டு என்பதை நிலைநாட்டக்கூடிய ஒரு சட்ட மசோதா தான் தி கோட் ஆஃப் இந்து பில். அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே முடியல, சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்த முடியவில்லை. ஜவஹர்லால் நேரு எதிர்க்கவில்லை, அவரோடு நெருக்கமாக இருந்தவர்கள் அதை நிறைவேற்ற விடாமல் தடுத்தார்கள், அறிமுகப்படுத்த விடாமலேயே தடுத்தார்கள். இது நடந்த வரலாறு, அதனால் நான் ராஜினாமா செய்கிறேன். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், ஓபிசி மக்களுக்கான பிரச்சனைகளை ஆய்வதற்கும்
அவர்களின் நலன்கள் குறித்து சில முடிவுகளை எடுப்பதற்கும் ஒரு கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக நான் வலியுறுத்தி வருகிறேன். அது நிகழவில்லை. ஓபிசி சமூகத்தினருக்கு எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஓபிசி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு பற்றிய நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அவர்களின் வாழ் நிலை என்ன என்பதை இந்தியா முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை, அதனால் ராஜினாமா செய்கிறேன். மூன்றாவதாக அவர் சொன்ன காரணம், நான் ஒரு பொருளாதார நிபுணன், பொருளாதார அறிஞன், பொருளாதாரத்தில் பல பட்டங்களை நான் பெற்றவன், நான் எழுதிய ஆய்வு கட்டுரைகள் இன்றைக்கு பல பொருளியல் அறிஞர்களால் வேத நூலாக ஏற்கப்படக்கூடிய அளவுக்கு புகழ் பெற்றவை. அப்படி பொருளாதாரத்திலே நிபுணத்துவம் பெற்ற என்னை திட்டக்குழுவிலே சேர்ப்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. பிளானிங் கமிஷன் யார் யாரையோ உறுப்பினராக போடுகிறார்கள், ஆனால் என்னை அதிலே உறுப்பினராக சேர்க்க இவர்கள் தயங்குகிறார்கள். இந்த காரணங்களால் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இதை எதற்காக இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது முக்கியமானது. ஓபிசி மக்களுக்கு அம்பேத்கர் எதிரி அல்ல, அதை இன்னும் யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஓபிசி தலைவர்கள் யாரும் இதை சொல்லுவதில்லை. அவனுக்கு சாதி வெறியை மட்டும்தான் சொல்லுகிறார்கள். ஜெய் ஸ்ரீராம், மேல் சாதி, நான் சத்திரிய சாதி, இதைத்தான் சொல்லித் தருகிறார்களே தவிர அரசியல் சொல்லித் தருவதில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஓபிசி மக்களுக்காக ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்று அப்போதே ஜவஹர்லால் நேருவர்களிடத்திலேயே முறையிட்டும் அது நடைபெறாத நிலையிலே, நிறைவேறாத நிலையிலே, அதற்காகவும் நான் என் வருத்தத்தை வெளிப்படுத்தி ராஜினாமா செய்கிறேன் என்று பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த பிரச்சனைக்கு பிறகுதான் காக்கா கலேல்கர் என்கிற பெயரில் இருந்தவர், அவருடைய பெயரில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. அவர் ஒரு அறிக்கை தந்தார், ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை. அதன் பிறகு மீண்டும் குரல் எழுந்தது. அதன் அடிப்படையில் பிபி மண்டல் யாதவ் என்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் தலைமையிலே ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை அப்படியே கிடப்பில் இருந்தது. பிபி சிங் இந்தியாவின் பிரதமரானார். ராம்விலாஸ் பாஸ்வான் அவருக்கு இடக்கரமாகவும் வலக்கரமாகவும் இருந்தார். அவர்கள் இருவரும் தான் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய தீர்வோம் என்று மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினார்கள். இன்றைக்கு கல்வி வேலை வாய்ப்பில் பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இடம்பெற முடிகிறது என்றால் அதற்கு பிபி மண்டல் பரிந்துரை தான் காரணம், அதற்கு பிபி சிங் தான் காரணம், அதற்கு ராம்விலாஸ் பாஸ்வான் என்கிற ஒரு தலித் தலைவர் தான் காரணம். நாங்க சத்திரிய சாதின்னு சொல்லுகிற பசங்களுக்கு தெரியாது இது, இந்த வரலாறு. இப்படிப்பட்ட கும்பலை தான் மோடி அமித்ஷா போன்றவர்கள் ஏமாற்றி ஏய்த்து வைத்திருக்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, அது போதும். நீ பட்டினி கிடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ படிக்காத இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, விலைவாசி உயர்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீயும் நானும் இந்து. ஜெய் ஸ்ரீராம், இதுதான் பத்தாண்டு கால சாதனை, மோடியின் சாதனை, இந்த மக்களை ஏய்க்கிற சாதனை, ஏமாற்றுகிற சாதனை, அவர்களை மூடர்களாகவே வைத்திருக்கிற சாதனை, முட்டாள்களாகவே வைத்திருக்கிற சாதனை. வெறும் மதவெறி சாதி வெறியை மட்டும் ஊட்டி சத்திரியன் சத்திரியன் என்று சொல்லு, ஆண்ட பரம்பரை என்று சொல்லு, பொருளாதாரத்தை படிக்காதே, புவியியலை படிக்காதே, அறிவியலை படிக்காதே, தத்துவத்தை படிக்காதே, அரசியலை படிக்காதே. ஜெய் ஸ்ரீராம், இதுதான் மோடி அமித்ஷாவின் சாதனை. தோழர்களே, சனாதனமய மாதலில் இந்த ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கிடைத்தவுடன் இந்தியாவிலேயே பெரிய எதிர்ப்பு செய்த ஒரே கட்சி பாஜக தான். அப்ப வந்து அத்வானி தான் பிஜேபியின் தலைவர். இன்னைக்கு நட்டான்னு ஒரு ஆள் இருக்கிறார், பேரு பாருங்க நட்டா. அவர் தான் பிஜேபி தலைவர். அன்னைக்கு வந்து அத்வானி தலைவர். அந்த அத்வானி என்ன செய்தார் தெரியுமா? அன்றைக்கு விபி சிங் ஆட்சிக்கு அவங்களுடைய ஆதரவும் தேவைப்பட்டுச்சு, அவங்களாம் சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சாங்க. ஓபிசிக்கு இடஒதுக்கீடுனோடனே ஆட்சி ஆதரவை திரும்ப பெற்றுக்கிட்டான், ஆட்சி கவிழ்ந்து போச்சு. இது விபி சிங்கு தெரியும், பிஜேபி இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், ஆட்சியை கவிழ்த்துருவான், ஆட்சி போனாலும் பரவாயில்ல, ஓபிசி இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்திடுவோம். எப்பேற்பட்ட ஒரு தியாகி பாருங்க,
ஹரிபிசி எவ்வளவு பெரிய சிந்தனையார், எவ்வளவு பெரிய மனிதநேயம் உள்ளவர். அந்த விபிசிங்கிக்கு இவங்க யாரு இங்க இருக்கிற இந்த சத்ரிய பரம்பரைன்னு சொல்ற எவனும் அவருக்கு நன்றி கூட சொல்ல மாட்டான், நன்றி கூட சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியாது இந்த அரசியலை சொல்றதுக்கு ஆள் கிடையாது. வெறும் இங்க தமிழ்நாட்டில் கூட சாதி அரசியலை சொல்றதுதான் ஆள் இருக்கு. சத்திரியன் தோலை உயர்த்து மறைந்திருந்து கல்லெடுத்து அடி, இதை சொல்லித்தரதான் தமிழ்நாட்டிலே அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். கேவலமான அரசியல். விபிசிங் எப்படி இந்த ஓபிசி மக்களுக்கு எம்பிசி மக்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார், மண்டல் யார், மண்டல் பரிந்துரைகள் என்ன சொல்லுகின்றன, எப்படி இந்த இடஒதுக்கீடு வந்தது ஓபிசி மக்களுக்கு, அதில் அம்பேத்கருடைய பங்களிப்பு என்ன, பிபி மண்டல் கமிஷன் எப்படி நியமிக்கப்பட்டது, ராமதாஸ் பாஸ்வானுடைய பங்களிப்பு என்ன, இதெல்லாம் சொல்லித்தர இங்கே ஆள் கிடையாது. அவன் எப்படி இங்கே வந்து கொடியாத்தலாம் போய் புடுங்கேறி திருமாவளவன் கூட இங்கே பறக்கலாமா, இதை சொல்லித்தரத்தான் ஆள் இருக்கிறார்கள். தோழர்களே, இந்த இடஒதுக்கீடு வந்த உடனேயே அத்வானி தன்னுடைய ஆட்சிக்கு தந்த ஆதரவை திரும்ப பெற்றதோடு மட்டுமில்லாமல் ரத யாத்திரை என்கிற பெயரால் ஒரு வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பிராமணர்கள் வீதிகளிலே இறங்கி போராடியது கிடையாது. முதல் முறையாக பிராமணர்கள் வீதியிலே இறங்கி போராடியது ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்றுதான். ஒரு உண்மை இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு பிராமணர்கள் போராடல, எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு பிஜேபி போராடல, எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் போராடல. இந்த ஆர்எஸ்எஸ் இந்த பிஜேபி ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்றுதான் எதிர்த்தார்கள், வன்முறை வெறியாட்டத்தை நடத்தினார்கள். அந்த ரத யாத்திரை தான் ரத்த யாத்திரையாக போய் முடிந்தது. பல்கலைக்கழகங்களிலே படித்த பிராமண சமூகத்தை சார்ந்த உயர்சாதி மாணவர்கள் வீதியிலே வெளியே வந்து பேருந்துகளுக்கு தீ வைத்தார்கள். ஏதாவது சின்ன சின்ன கோரிக்கை கூட நாம போராடிதான் பெறணும், போலீஸ்ல பர்மிஷன் வாங்கறது கூட ஒரு போராட்டம் நடத்தணும். பேரணி நடத்தாம போராட்டம் நடத்தாம நம்முடைய உரிமைகளை நிறைவேற்ற முடியாது. ஆனால் இந்தியாவில் போராடாமல் ஆர்ப்பாட்டம் செய்யாமல் உண்ணாவிரதம் இருக்காமல் பேரணி நடத்தாமல் மாநாடு போடாமல் எல்லா உரிமைகளையும் அனுபவிக்க ஒரு சமூகம் இருக்கிறது, அதுதான் பிராமண சமூகம்.